சலா குட்டீஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் இயக்கே தவன். இன்னைக்கு என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இன்னைக்கு தாராளமான ஒரு சம்பவம். இன்னைக்கு ஒரு கேர்ள் யூடியூபர் வந்து பிராங்க் பண்ணியிருக்கோம். என்ன கேர்ள் யூடியூபர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பேர சொல்லவே மாட்டேன். வெயிட் பண்ணுங்க, ஏன்னா வந்து பார்ட் ஒன் பார்ட் டூலாம் போக போதும். அதுவும் லவ் பிராங்க். நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்ட லவ் பிராங்க் வந்துச்சு வேற லெவல். ஓகே சலா குட்டீஸ், நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், முடிஞ்ச சப்போர்ட் தாங்க. ஸ்கிப் பண்ண பாருங்கள், முடிஞ்சிருக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் சலா குட்டீஸ். ஓகேவா? ஹலோ, யாரு? ஹலோ சந்தலா, நீங்க யாரு? நீங்க ரொம்ப நேரமா கால் ஒரே நம்பர்ல இருந்து வந்துட்டு இருக்க ஒருத்தங்க. ஒன் டைம் வந்து கால் பண்ணிட்டு எடுக்கலன்னா வந்து வெயிட் பண்ண முடியுங்க. அகைன் அண்ட் அகைன் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரு நீங்க? இல்ல நான் உங்க சப்ஸ்கிரைபர். நானே என்ன சப்ஸ்கிரைபர்ஸ்னா நீங்க சும்மா இப்படிதான் கால் பண்ணீங்க? ஒரு நாளைக்கு எனக்கு தாங்க முடியலங்க. நீங்க இருங்க, எங்க கோவப்படுறீங்க? இல்ல நான் உங்க கூட பேசணும் ஆசை இருக்கு, அதான் கால் பண்ணேன். நான் வச்சிருக்கதே ஒரே ஒரு போன் அதுல கேம் ப்ளே பண்ணிட்டு இருக்கப்ப இது போல கால் பண்ணா கேம் விட்டு வெளியே வந்துருதேன். எல்லாரும் போட்டு தள்ளிடுறாங்க தெரியுமா? சாரிங்க, நாங்க சாரி கட்டிடுறேன். இல்லங்க, உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு. உங்க வீடியோ எல்லாம் சேனல் நான் பாப்பேங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. நீங்க எல்லா வீடியோமே பாப்பேன், லைக் பண்ணுங்க, கமெண்ட் நான் கமெண்ட் எல்லாம் நிறைய பண்ணிக்கிறேன். நீங்க தான் ரிப்ளை அதிகமா பண்ணதே இல்ல, ஒரே லைக் மட்டும் போட்டுருக்கீங்க. வந்து என்ன பண்ணுங்கன்னா பிடிக்கும்னா வந்து கமெண்ட்ல பண்ணுங்க, இல்ல வந்து இன்ஸ்டாகிராம் இருக்கு அதுல வந்து மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார் என் நம்பரை கொடுத்தா சப்ஸ்கிரைபர்ஸ் தான் அப்ப கரெக்டா எல்லா யூடியூபருக்கும் இதே மாதிரி தான் கால் பண்ணிட்டு பேசுறீங்களா? இல்லங்க, எனக்கு கூட பேசணும் ஆசைங்க. அவ்வளவு பெரிய யூடியூபர், அதுவும் கேர்ள் யூடியூபர், அதுவும் பேசணும் ஆசையா இருக்கு. அதுவும் பிடிச்சவங்க நான் ஏங்க உன்ன கலாய்க்க போறேன். கூட பேசணும் ஆசையா இருந்தது, அதான் உங்களுக்கு கால் பண்ண பார்த்தா நீங்களே எடுத்துட்டீங்க. உண்மையை நம்பவே முடியல. நீங்க உங்க வாய்ஸ் ஞாபகம் இருக்கு, யூடியூப் சேனல் பார்த்தேன். பார்த்தா லைவ்ல நேற்று பார்த்தா 2 hours லைவ் எல்லாம் போட்டீங்க. உங்களை பார்த்தேன் நானு, உங்களை ரொம்ப உங்க கூட பேசணும் அவ்வளவு ஆசையா இருந்து. எப்படியோ கஷ்டப்பட்டு உங்க நம்பர் கண்டுபிடிச்சேன். புரியுது சார். சார்லாம் இல்லைங்க, சார்லாம் இல்லைங்க, நான் சப்ஸ்கிரைபர் தான். ஓகே சரிங்க தம்பி, புரியுது. எங்க கிடைச்சது வந்துகிட்டே இருக்கு. ஒரு கொஞ்சமா பாருங்க, எனக்கு பொண்ணா வீட்டுல எனக்கு எவ்வளவு வேலை இருக்கும், எவ்வளவு ஒர்க் இருக்கும். நீங்க பாருங்க, சும்மா சும்மா ஆளாளுக்கு கால் பண்ணிட்டே இருக்கீங்க. இந்த நம்பர் வந்து எனக்கு கண்டினியூஸா ஒரு 20 டைம்ஸ் மேல வந்துச்சுன்னு தான் இப்ப எடுத்தேன். எங்க சாரிங்க, இல்லங்க, உங்க கூட பேசணும் ரொம்ப ஆசையா இருந்தாங்க. அதாங்க நீங்க FF Girl YouTube சேனல் தான வச்சீங்க? உண்மையா சொல்லுங்க. தமிழ் FF Girl FF Girl இல்லங்க இல்லங்க, எனக்கு ரொம்ப நம்பவே முடியலங்க நீங்க பேசுறீங்கன்ட்டு. அதான் இல்ல, உங்களை ரொம்ப பிடிக்கும். உங்க வாய்ஸ் அவ்வளவு கியூட்டா இருக்குங்க. அதான் நீங்க உங்க சேனல கண்டிப்பா எப்பவுமே சப்போர்ட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் சொல்லிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கேர்ள் யூடியூபர் சேனல் வச்சுக்கிறாங்கன்ட்டு அவங்க எல்லாமே அதுவும் அவங்க எல்லாமே சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ண சொல்லிக்கிறேன். பிளஸ் உங்க வீடியோ போட லைக் நானே பிடிங்க. பசங்கிட்ட வாங்கி போன் லைக் பண்ணி வச்சுனா பாத்துக்கங்களேன், அவ்வளவு உங்களுக்கு பிடிக்கும் எனக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு நமக்கு வந்து இப்படி சப்போர்ட் பண்றாங்க. இல்லைங்க, என் கூட கேம் பிளே பண்றீங்களா? அப்புறமா எப்பனா ஒரு நாள் ஃப்ரீயா இருந்தா பிளீஸ்ங்க பாத்துங்க. சேர்த்துக்கிறீங்களா? எம்இ ஆர்மி ஆர்மினா வெக்கலாம் அப்படினு பாடி பசங்க வந்து இது பண்ணிட்டாங்க. இல்லங்க இல்லங்க, உண்மை என்னங்க, யாம் பேரா? ஆனாங்க பேர்லாம் வேணா, நான் உங்களுக்கு அப்புறம் இல்ல இவ்ளோ கால் பண்ணி ஃபேன் அப்படி இப்படி சொல்றீங்க. சோ உங்க நேம் என்ன? இல்லங்க, என்னோட நேம்லாம் வேணாங்க. ஓகே, என்னோட பேர் சப்போஸ் உங்களுக்கு வேணா ஆனந்தகுமார். என்னோட பேர் ஆனந்தகுமார். ஓகே, ஆமா அப்படினு சொல்லிட்டு என்ன கூப்பிடுவாங்க தெரியும் சில பேருக்கு வந்து. சரி, யாரு என் நம்பர் கொடுத்தா? இல்லங்க, உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சவங்க கொடுத்தாங்க. எனக்கு தெரிஞ்சவங்க எனக்கு தெரிஞ்சவங்க யாருமே இல்லை. அவங்க வந்து சொல்ல ஓகேங்க ஓகேங்க, எங்க உங்க நம்பவே முடியலங்க. உங்க கூட நான் பேசுறேன்ட்டு உங்களுக்கு உங்க வாய்ஸ் அவ்வளவு கியூட்டா இருங்க. உங்களுக்கு வந்து நீங்க வந்து டிராக்க மாத்தாதீங்க. யாரு உங்களுக்கு என் நம்பரை கொடுத்தாங்க சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் யாரு கொடுத்தாங்களோ அவங்க கண்டுபிடிச்சு முதல்ல அவங்க நம்பரை பிளாக் பண்ணுங்க.
ஒரு சப்ஸ்கிரைப் கூட பேச மாட்டீங்களாங்க, நம்பர் யார் கொடுத்தா உங்களுக்கு? எவ்வளவு இல்ல, என் கிட்ட ரெண்டு மூணு நம்பர் என்ன பண்ண முடியும், ஒரு நம்பர் தான் வச்சிட்டு இருக்கேன். சும்மா கால் வந்துட்டு நீங்களே பாருங்க. ஏங்க நீங்க ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கீங்க ஓகேங்களா, நீங்க வந்து கேம் ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நல்ல மேட்ச். அந்த சமயத்துல வந்து உங்களுக்கு ஒரு வாட்டி கால் வந்தா நீங்க ஓகே இல்ல, ரெண்டு வாரம் கண்டினியூஸா வந்துட்டே தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, கழுப்பு ஆகுமா கால நீங்க வந்து வாய்ஸே நீங்க குடுக்குறீங்க. ஆமாங்க. தெரியல பட் இருந்தாலும் அதுக்கு மேல இல்ல இல்லைங்க, இருந்தாலும் எதுவும் இல்லைங்க, உங்களுக்கு பிடிக்கும் உண்மையா சொல்றேங்க, ரொம்ப பிடிக்குங்க. சரிங்க, நம்பர் பிளாக் லிஸ்ட் மட்டும் பண்றாதீங்க, நான் சப்போஸ் கால் கட் பண்றதுல பிளாக் லிஸ்ட் மட்டும் போட்டாதீங்க ப்ளீஸ். அது நீங்க நடந்துக்கிறத பொறுத்து, அகைன் அகைன் எனக்கு யாராச்சும் கால் பண்ணாங்கன்னா நான் யாரா இருந்தாலும் பிளாக் லிஸ்ட்ல போட்டுப்பேன். இப்ப நீங்க வந்து பிடிக்கும்னு சொல்லிருக்கீங்க, நீங்க வந்து ரொம்ப அந்த அளவுக்கு பேசல, ஓகே லைட்டா பேசிருக்கீங்க, அதாவது பிடிக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ் கேம் பிளே பண்ணும் ஓகே, இந்த லெவல்லயே இருந்தா ஓகே. அதையும் மீறி எனி டைம் என் ஃப்ரெண்டு உங்க கூட பிளே பண்ணணுமா, நீ என் கூட பேசணும், நீ என் கூட விளையாடணும், எனக்கு டெக்ஸ்ட் பண்ணணும், எனி டைம் வந்து ஆன்லைன் வரப்போவே கால் பண்ணிக்கிட்டே இருங்க, அது பிளாக் லிஸ்ட்ல போடுவேன். அப்படிலாம் பண்ண மாட்டேங்க, கூட சேட் பண்ணலாமாங்க வாட்ஸ்அப்ல. தம்பி தம்பி சொல்லாதீங்க சொல்லுங்க. எங்க உண்மையா சொல்றோம், ஆறு நிமிஷம் கூட பேசுறீங்க, நம்பவே முடியலங்க, அவ்வளவு பெரிய யூடியூபர் நீங்க, அதுவும் கேர்ள் யூடியூபர். பெரிய யூடியூபர்னு சொல்லாதீங்க, உண்மையான பெரிய யூடியூபர் பார்த்தாங்கன்னா எங்க பெரிய யூடியூபர் பிளஸ் ஐ மீன் ஃபீமேல் யூடியூபர், ஐ மீன் ரொம்ப பிடிக்குங்க. எப்படி எனக்கு அது எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க, எனக்கு மட்டானா உண்மையாவே காமெடி நல்லா பண்றீங்க, பட் இருந்தாலும் எனக்கு உண்மையும் என்ன சொல்றது தெரியல, நீங்க அனுப்புறேன் இல்லைங்க, நான் உங்ககிட்ட சொல்லணும் அவ்வளோ ஆசையாக, நீங்கள் எப்படியும் நம்பர் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி இதை கஷ்டம் இந்த நம்பர் எடுத்து நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு? இப்போ நீங்கள் என்ன லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல வரீங்க கரெக்டா? ஆமாங்க. சரி, என்ன உண்மையாக லவ் பண்ணுறீங்க, என் நம்பர் யார் கொடுத்தாங்க? அது உங்கள் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, உங்க தெரிஞ்ச ஒருத்தர் ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, அது விட்டுருங்க. ஏங்க காமெடி பண்ணாதீங்க, உங்கள் ஃப்ரெண்டு தாங்க ஒருத்தர் கொடுத்தாரு ஓகேவா, உங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்க சரி ஓகே. எனக்கு என்ன சொல்றீங்க அது மட்டும் சொல்லுங்க ப்ளீஸ்ங்க. என்ன சொல்றீங்க, விட்டா இப்பே கலந்து பண்ணிக்கீங்க போல.
என்ன நான் 6 மாதம் யூடியூப் சேனலாக பார்த்துங்கிறேங்க ஓகேவா. உங்கள் நம்பர் கிடைக்கணும் எவ்வளோ தெரியுமே உங்கள் கமெண்ட்டுக்கு நான் பண்ணிக்கிறேங்க. அதாங்க வேணும் நம்பர் கிடச்சிட்டேன் ஒரு டப் ஏன்னா இதுக்கு மேலே நீங்கள் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறீங்களோ இல்லை பிளாக் லிஸ்ட் பிடிக்கும் தெரியலங்க. அதாங்க டக்குன்னு சொல்லலாம் ஒரு ஆசைங்க. உங்களை ரொம்ப பிடிக்குங்க உண்மையாக சொல்கிறேங்க வாய்ஸ். எனக்கு டைம் இல்லைங்க ஏங்க இதெல்லாம் ஏங்க இப்படிலாம் சொல்லாதீங்க. உங்களை ரொம்ப பிடிக்குங்க வாய்ஸ் அவ்வளோ க்யூட்டாக இருக்குங்க. உங்களை பார்க்கலாம் இல்லை வந்து தெரியாமல் ஒருத்தங்க சேனலில் பார்த்துட்டு இவங்க வந்து அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு நினச்சிட்டு அதை ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நிப்பாட்டுங்க. ஐ திங்க் வந்து நீங்க பேசுறத பார்த்தாவே தெரிஞ்சு நீங்க 90 கிட்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. நானும் 90 கிட்ஸ் தான். நீங்க வந்து சீரியஸா கேம்ல வர எல்லாத்தையும் நம்பாதீங்க ஓகேங்களா. இது கேம் கேமா பாருங்க, லவ் லவ்வா பாருங்க, லைஃப் லைஃபா பாருங்க. அப்படி இதான் செட் ஆகும். இதை விட்டு அவங்க யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க, அவங்க ரொம்ப நல்லா பண்றாங்க, அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கு, அப்படி அது என்ன ஒரு லாஜிக் அங்க. ஏங்க இப்படிலாம் கதை சொல்லாதீங்க. நீங்க நான் என் வாட்ஸ்அப்ல என்னோட ப்ரொஃபைல் அனுப்புறேன், போட்டோ அனுப்புறேன், நீங்க பாத்து எப்படி இருந்தோம் சொல்லுங்க. அதுக்கு பண்ணவே என்னன்னு சொல்லுங்க. எதுக்கு உங்க ப்ரொஃபைல் பாக்கணும்? இல்லைங்க நான் அனுப்பிச்சுட்டு பாருங்க. இப்படி கூட பேசி பார்த்துட்டு லவ் பண்ற டைப் மாதிரி எனக்கு தெரியல. எனக்கு போட்டோவை பார்த்து இதோ பார்த்தா எனக்கு ஆசை இல்லை. அப்படி இருந்ததுலாம் எதுக்கு எப்படி நான் லவ் பண்ணிட்டு இருக்கலாமே. எங்க அப்படிலாம் சொல்லாதீங்க, அவங்க எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அவங்களை அதுக்கு வந்து என் பேரண்ட்ஸ் மீறி என்னால வந்து லவ் பண்ணி அவங்க வந்து எனக்கு இவ்வளவு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, அதை மிஸ்யூஸ் பண்ணுங்க. எங்க வேணா உங்க அப்பா கிட்ட வந்து பேசுறேங்க. உங்க அப்பா கிட்ட வந்து நான் பேசுறேன். உங்க அட்ரஸ் மட்டும் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணி லேண்ட்மார்க் அனுப்பிச்சு விட்டுருங்க. மை லொகேஷன் நீ வாட்ஸ்அப் அனுப்பிச்சு விட்டு நான் நாளைக்கே வரேங்க. நாளைக்கு வரேங்க ஓகேவா. அதுவும் பொங்கல் முடிய வந்துடுறேன். வந்து சும்மா ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. ஃப்ரெண்டுன்னு சொல்லுங்க. போல யாருமே எனக்கு தெரியாது. நீங்க என்ன லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நான் இவ்வளவு நேரம் நான் பொறுமையா இருக்கதே பெரிய விஷயம். முதல்ல நீங்க போன வைங்க, எனக்கு செம்ம டென்ஷன் ஆகுதுங்க. தயவு செஞ்சு கால் பண்ணிடாதீங்க பிளீஸ். ஹலோ 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 நண்பர்களே, இந்த பிராங்க் வந்து பார்த்துருப்பீங்க. தரமாக வந்து கேர்ள் யூடியூபர் வச்சு செஞ்சுக்கிறோம். ப்ளஸ் வந்து அவங்க என்னோடய நம்பரே பிளாக் லிஸ்ட்டில் போட்டாங்கன்னா பார்த்துக்கலேன். ப்ளஸ் வந்து தனியாக வர இன்னும் என்னோடய ஃப்ரெண்டு மொபைல்லேருந்து திருப்பி கால் பண்ணி டார்ச்சர் பண்ணி பார்ட் 2 வரப்போகுது. நீங்கள் கால் பண்ணி டக்குன்னு வந்து பார்ட் 2 வந்து எவ்வளோ சீக்கிரமாக ரெடி பண்ண முடியும் ரெடி பண்ணிடுறேன். நீங்கள் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க எவ்வளோ பேர் வந்து பார்ட் 2 கேட்குறீங்கன்னு பார்க்குறேன். சேனல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற கீழே மறக்காம வந்து அந்த கேர்ள் யூடியூப் சேனல் தமிழ் கேர்ள் எஃப்எஃப் யூடியூப் சேனல் இருக்குது. மறக்காம அவன் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணு, கமெண்ட் பண்ணு, ஷேர் பண்ணு. ஓகே நண்பர்களே, பாய் நண்பர்களே. ஜஸ்ட் ஒரு பிராங்க இது, அவங்களுக்கு இன்னும் தெரியாது. பட் இருந்தாலும் பார்ட் 2 வரப்போகுது, வெயிட் பண்ணி பாருங்கள். பாய் பாய், டாடா, சி யூ.